to Jashalian Lifestyle. இன்னைக்கு நம்ம முஸ்லிம் கல்யாண வீடுகளில் ரொம்பவே ஃபேமஸான தக்காளி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு மீடியம் சைஸ்ல 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நம்ம ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகி நெய்யோட வாசனை நமக்கு வர்ற டைம்ல இது கூட நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்திருக்கேன். இது இதுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ இது கூட நம்ம முந்திரியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமா நம்ம முந்திரி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாக்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் திராட்சை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக திராட்சை சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட கலர் பாருங்க, நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் சிம்பிளா தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணி செய்யறேன். இது கூட நீங்க 5 டேட் சேர்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி இதுக்கு போதுமானதா இருக்கும். அவ்வளோதான். தக்காளி தோலோட சேர்த்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தக்காளியை அவிச்சிட்டு தோலை எடுத்துட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு தக்காளி கரைஞ்சு வர டைம்ல இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அரை கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். பாருங்க, தக்காளி ஓரளவு கரைஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல இது கூட நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். அரை கப் அளவு சுகர் சேர்த்திருக்கேன். சுகரை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இந்த டைம்ல நீங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு சுகர் போதுமானதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சுகர் போதல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ண கூட செய்யலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். குட்டீஸ்க்குலாம் இது ரொம்ப வாயில டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தக்காளியை நீங்க அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும். பாருங்க, இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மலா நீங்க கடையில ஜாம் வாங்காம இது போல வீட்டுல ரெடி பண்ணி குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியானதாகவும் இருக்கும். இது வந்துட்டு ஓரளவு தண்ணி பதமா இருக்கிறப்பவே, கொஞ்சம் லைட்டா ஸ்டிக்கியா இருக்கப்பவே நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கெட்டியா இருக்கிற வரை நம்ம இதை கிண்டிட்டோம்னா உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும். சோ இந்த பதம் இருக்கிற டைம்ல இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்துட்டு தக்காளி ஜாம் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இதோட கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. இந்த பதம் இருக்கிறப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துல அது இன்னும் கொஞ்சம் திக் ஆகிரும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்டான தக்காளி ஜாம், ரொம்பவே ஹெல்தியா வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா முஸ்லீம் கல்யாண வீடுகளில் இது இல்லாம இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம எங்க ஏரியா சைட்ல பாத்தீங்கன்னா நெய்சோறு, வாழைப்பழம், தயிர் கூட இது சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஷாலியா லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Like, share and subscribe.